ரோஜா தான் அர்ஜுனோட உயிர் ரோஜா உயிரை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அர்ஜுனும் நடப்பணமாகிடும் அதுக்கப்புறம் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் என்ன மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீனா நான் கண்டிப்பாக உன்னை அந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் நீ என்னை நம்பு சாட்சி ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கு எபிசோட ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வரப்போகிற எப்பிசோடில் என்னென்ன சம்பவங்கள் இருந்தால் சுவாரியமாக இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரோஜா எபிசோட் எங்களுக்கு வணக்கம் ரோஜா எப்பிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் ரோஜா ரெண்டு பேருமே வந்து ஜெயிலில் இருக்காங்க இப்போ நம்ம அர்ஜுன் வந்து டைகர் மணிக்கம் சொன்னது மாதிரியே சாட்சி வச்சு ரோஜா கொள்ள ட்ரை பண்ணிட்டுருப்பாரு அப்படின்றது நம்ம அர்ஜுன் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரோஜா வந்து இந்த ஆம்பத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக தான் நம்ம அர்ஜுன் வந்து ஜெயிலுக்கு வந்திருக்காரு ஸோ இப்போ என்ன நடக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயர் மணிக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம சாட்சியை வந்து என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா வந்து கொண்டுட்டோம் அப்படின்னா நிரந்தரமாக அணு தான் வந்து டயர் மணிக்கத்தோட வாரிசு ஆகிடுவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம அணுவை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக நம்ம டைகர் மணிக்கும் நம்மளையும் காப்பாற்றிடுவார் வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு நம்ம சாட்சி நல்லா புரிஞ்சிட்டு இருப்பாங்க ஸோ இதனால் நம்ம சாட்சி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரோஜாவை சேர்த்து கட்டிடணும் அப்படின்னா நமக்கு எதிரிங்களே இல்லை நம்ம அர்ஜுனும் அதுக்கப்புறம் வந்து படமா மாறிடுவான் அதுக்கப்புறம் அவனால நம்மளோட கேஸ் எடுத்து நடத்த முடியாது ஸோ டைகர் மணிக்க சொன்ன மாதிரி நம்ம கேஸ்ல இருந்து ஈஸியாக வெளியே வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்ஜியை வந்து இது இப்போ அர்ஜுன் வந்து சாக்சியோட பிளான்ல இருந்து ரோஜாவை எப்படி காப்பாற்ற போறாரு அப்படின்றத வரப்போ எபிசோட பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க